சைத்தான் படத்துல நடிச்ச பிரபல நடிகை விபத்துல சிக்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அங்க அவரோட நிலைமை கவலைக்கிடமா இருக்கிறதால வென்டிலேட்டர் உதவியோட சிகிச்சை கொடுத்துட்டு வராங்க. தமிழ்ல நடிகர் விஜய் ஆண்டனி நடிச்ச சைத்தான், விமல் நடிச்ச கண்ணிராசி, விதாத் நடிச்ச ஆயிரம் பொற்காசுகள், சமுத்திரக்கனியோட யாவரும் வல்லவரே உட்பட சில படங்கள்ல நடிச்சவங்க தான் அருந்ததி நாயர். இவங்க மலையாள படங்கள்லயும் பிஸியா ரவுண்ட் வந்தாங்க. திருவனந்தபுரத்துலதான் இவங்க வீடு இருக்கு. கடந்த மார்ச் 14 நைட்டு கோவளம் பைபாஸ் ரோட்ல தன்னோட சகோதரர் கூட பைக்ல போய்கிட்டு இருக்கப்போ எதிரில வந்து அடையாளம் தெரியாத வாகனம் ஒண்ணு இவங்க மேல மோதிட்டு நிக்காம போயிருச்சு. இந்த விபத்துல ரெண்டு பேருமே படுகாயம் அடைஞ்சு ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடி இருக்காங்க. இதை பார்த்து அந்த வழியா போனவங்க உடனடியா ஆம்புலன்ஸுக்கு தகவல் சொல்லி திருவனந்தபுரத்துல இருக்க மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு அடிபட்டு உயிருக்கு போராடுறவங்க நடிகை அருந்ததி நாயர்னு. அவங்களுக்கு தலையில பலத்த அடிபட்டு இருக்கிறதால கவலைக்கிடமா தான் இருக்காங்க. அவங்களால சுயமா மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கிறதால வென்டிலேட்டர் மூலமா டாக்டருங்க சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. நடிகை அருந்ததி நாயர் எப்படியாச்சும் குணமாகி வெளியே வரணும்னு அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ரசிகர்களும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.